இந்தியாவில் இரண்டு பேர் இருந்தால வாக்கு அது உங்களுக்கு டிஎம்கே ஐடி செய்தியை கேட்ட உடனே சீரியல் நம்பரை டைப் அடிச்சு புது பில் ரெடி பண்ணி மறுபடியும் ஐடி வீட்டில் போடுவாங்க. ஏன்னா மேற்கு மேற்கு ஒரு பில்லு போட்டிருந்தாங்க, அது நம்முடைய தாராய வச்சு ரீட்வீட் பண்ணியிருந்தார். அவ்வளவு பெரிய கேவலமான பிறவைகள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல ஒரு சாமானியன் அரசியல் இருப்பது மிக கடினமான ஒரு வேலை. சாமானியனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்கிறது, அதே பிரச்சனை எனக்கும் இருக்கிறது.
அரசியல்வாதியாக வந்தாச்சு. குடும்பத்தில் யாரும் அரசியல்வாதி கிடையாது. எனக்கு என்ன ஒரு பாதையை போடவில்லை. மூன்று தலைமுறை அரசியல் இல்லை. என்னை பாதுகாக்க யாரும் இல்லை. அவர்களுடைய குழந்தைகள் இல்லை. எனக்கு நட்புகள் இல்லை. என்னை பாதுகாத்து கடன் பிடித்து அரசியலில் வழிநடத்தி செல்வதற்கு கூட யாரும் இல்லை. ஒரு கட்சி ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை நம்பித்தான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கு. எதற்காக சாமானிய முதல் தலைமுறைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதே பிரச்சனை எனக்கு இருக்கு. ஒரு மாதத்திற்கு ஒரு அரசியல்வாதியாக பல லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகும். 7-8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும். செலவு எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாதிக்கிற 7-8 லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலையை பார்க்க முடியாது? சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி, சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். 3 PA 3 PA சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்குறாங்க. காருக்கு டீசல் கட்சி கொடுக்குறாங்க. அரசியல்வாதிகளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய 3 PA சம்பளத்தை என் கூட படிச்ச பசங்க கம்பெனி நடத்துறாங்க. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 3 பேருக்கு சம்பளம் எடுத்துட்டு இருக்காங்க. வாழ்கின்ற வாழ்க்கை சுத்தியும் நல்ல மனிதர்களுடைய உதவியோடு அந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இது எதற்காக ஆரம்பத்துல சொல்றேன் அப்படின்னா, என்னோட பேங்க் அக்கௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட பேங்க் அக்கௌண்ட் முழுமையாக 812 பேஜ். என்னோட வங்கி கணக்கு IPS அதிகாரியாக முதல் நாள் வாங்கிய சம்பளத்திலிருந்து இந்த வெப்சைட்ல போட்டுருவோம். அதன் பிறகு நான் MBA படித்து முடித்த பிறகு என்னுடைய 11 லட்சம் ரூபாய் கடனை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் சிரமப்பட்டு கடனை கட்டினேன். அதை நீங்க பாப்பீங்க. என்னோட கிரெடிட் கார்டு பில் கடந்த 12 ஆண்டுகளாக போன மாதம் வரை நான் கட்டியிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு பில், நான் வைத்திருக்கக்கூடிய சொத்து, வாங்கிய விவரம் அனைத்தும் அதை பார்த்தேன். அப்படி நீங்க பார்த்தாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. அப்படி இந்த மாநில தலைவரால் எப்படி இருக்க முடியுது? இந்த சொத்தை வைத்து எப்படி ஒரு மாநில தலைவராக இவரால் பிளப்பு நடத்த முடிகிறது என்கின்ற நியாயமான கேள்வி உங்களுக்கு இருந்தால், அது நியாயம்தான். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. காரணம், ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில மாநில தலைவராக பொறுப்பில் இருக்கிறேன். சொந்த ஊரில் இருந்து மாறி வந்து சென்னையில் இருக்கிறேன். எந்த நேரமும் கூட திரும்பி நான் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் செல்லத்தான் என்ற காரணம், இது என்னுடைய ஊர் இல்லை, பொறுப்பில் இருக்கும் முறைதான் இந்த ஊர். அப்படித்தான் இந்த வாட்ச். இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியது போல ரஃபேல் வாட்ச். இந்த வாட்சுடைய பெயர் இது பென் அண்ட் ரோஸ். இந்தியாவுக்கு மொத்தமாக இந்த வாட்ச் இந்தியாவில் விட்டிருப்பது 2 வாட்ச் மட்டும்தான் இந்தியாவில் விட்டிருக்கிறது. இந்த வாட்ச் நீங்க சாதாரணமா கட்ட முடியாது. காரணம், இந்த வாட்சுடைய வெயிட் யாராச்சும் இந்த வாட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செங்கல் மாதிரி வெயிட் இருக்கும். காரணம், இதனுடைய மெட்டீரியல் அந்த மாதிரி. இந்தியாவிலே மொத்தமாக விற்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ச் என்பது 2 வாட்ச். அந்த 2 வாட்ச், ஒரு வாட்சுக்கு மும்பையில ஒரு பெரிய ஒரு எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவ் அந்த வாட்சை கட்டியிருக்காரு. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வாட்சை பேக் பண்ணும். ரஃபேல் எத்தனை வாட்ச் இந்தியாவில் கொடுத்துருக்கீங்க, யாரு கட்டியிருக்காங்க? 2வது வாட்சு இந்த பில்லை நீங்க பாத்துக்கணும். கோயம்புத்தூர்ல எல்லாம் வெப்சைட்ல போட்டுருவோம். நீங்க உரப்படாதீங்க, பேச முடியுங்க, அப்லோட் பண்ணிடுவாங்க. கோயம்புத்தூர்ல ஜிம்சன் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறுவனம், வாட்ச் கம்பெனி, ஜிம்சன் டைம்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரேஸ் கோர்ஸ்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த வாட்ச் முடியல. 2வது வாட்ச் முடியாமலே இந்த ஜிம்சன் விற்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த வாட்ச் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் இந்த வாட்சை வாங்கினது வந்து மே 27 இந்த வாட்சை நான் வாங்குறேன். இந்த வாட்ச் இன்னைக்கு நாளைக்கு நீங்க போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க முடியாத காரணம், வாட்ச் மார்க்கெட்ல இல்லை. இந்தியாவில் 2 பேருக்குதான் அந்த வாட்ச். ஒன்னு நீங்க எங்கிட்ட கேட்கணும், அல்லது நீங்க இன்னொரு நண்பர் மும்பையில போய் கேட்கணும், அவங்களுக்கு அந்த வாட்ச் கொடுப்பாங்க. இந்த வாட்ச் வாங்கியது யார், டெலிவரி செல்லான் யாருன்னா, இந்த 2021 மார்ச் மாதத்துல இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர் வந்து சேரலாதன் அப்படின்னு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், சேரலாதன் ராமகிருஷ்ணன் என்கின்ற நண்பர்.
இந்த வாட்ச் ஒரிஜினல் ஓனர். இந்த வாட்ச் எனக்கு மே மாசத்துல இந்த ரஃபேல் வாட்ச் இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் சேரநாதன் ராமகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு ஜிம்சர் அவங்களுக்கு வந்து கூட இருந்து சேரநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த வாட்ச் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார். காரணம் இந்த வாட்ச் எங்கேயுமே இல்லை. ஏற்கனவே சொன்னது போல இந்த ரஃபேல் வாட்சை கட்டணம் என்ற காரணம் ஒரு ஆளு நம்முடைய ரஃபேல் விமானம் அப்பதான் பேசுகின்ற நேரம் வந்த நேரம் இந்த சேரநாதன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து நான் வாங்குவதற்கான ரசீது இது. அது உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடும், அதை நீங்க பார்த்துக்கலாம். இரண்டுமே நீங்க வெப்சைட்ல எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல மே மாசத்துல வாங்கப்பட்ட வாட்ச் என்னுடைய கைக்கு வந்தது. மார்ச் மாசத்துல வாங்கப்பட்ட வாட்ச் என்னுடைய கைக்கு வந்தது மே மாசம். அந்த மே மாசத்தினுடைய பில்லு ஒரிஜினல் டெலிவரி செல்லாம் ஒரிஜினல் ஓனர் எல்லாமே இருந்தது. இந்த வாட்ச் மார்ச் மாதத்திற்கு முன்பு எங்கேயும் விற்கப்படவில்லை. காரணம் என்னன்னா இந்த வாட்ச் உடைய சீரியல் நம்பர். இப்ப சில பேர் தேக்கு தயாரிச்சு இன்டர்நெட்ல போடலாம், 2016 வந்துச்சு, 2017 வந்துச்சு, இதுல சீரியல் நம்பர் இந்த பில்லில் இருக்கும். இந்த சீரியல் நம்பர் BRO394CBL147/500 இந்த வாட்சுக்கு இருக்கக்கூடிய யூனிக்கான சீரியல் நம்பர். அது உங்களுக்கு டிஎம்கே ஐடி பேஜை கேட்ட உடனே இந்த சீரியல் நம்பரை டைப் அடிச்சு புது பில்லை ரெடி பண்ணி மறுபடியும் ராமகிருஷ்ணன் இவர்கள் அனைவருமே 2 வருடமாக தெரிந்தவர்கள், புதியவர்கள் யாரும் இல்லை. 27/5/2021 என் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாட்ச் மட்டும்தான். நான் வந்து மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு வாட்ச் கட்டால் கிடையாது. ஒரே வாட்சை 2 ஆண்டுகளாக கட்டி கொண்டிருக்கின்றேன். காரணம் இந்த வாட்சின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் இதனுடைய விலை முக்கியம் இல்லை. அதை நான் சொல்லியிருக்கேன், 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த வாட்சை நான் வாங்கியிருக்கேன். அந்த விலையை நீங்க பார்ப்பேன். விலையை தாண்டி இதோட காரணத்துக்காக இந்த வாட்சை கட்டியிருக்கு. இப்ப நீங்க ஸ்டேஜ்ல ஸ்கிரீன்ல பாப்பீங்க இந்த வாட்ச். சில மனிதர்கள் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச் பாருங்க, 1,30,000 வாட்ச் இருந்துச்சு. இதனுடைய ஸ்டார்டிங் ரேட் அது, இதனுடைய ஹை எண்ட் வந்து 2.25 கோடி ரூபாய் வரைக்கும் ரிச்சர்ட் பண்ணிருக்கு. நீங்க தொடர்ந்து பாப்பேன் அவங்க கட்டுற வாட்ச் எல்லாம். நான் யாருமே புகார் வைக்க விரும்பவில்லை. என் மீது கேள்வி கேட்டிருந்தார்கள், கேள்விக்கான பதில நான் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன வாட்ச் கட்டியிருக்காங்க, அந்த வாட்ச் என்ன, அதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அவர்கள் உண்மையான ஒரு சுத்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை சொல்வதற்கு முழு உரிமையும் கடமையும் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முழுமையாக கடமை இருக்கிறது. நான் வற்புறுத்தப் போவது கிடையாது. நான் சுத்தமானவன், நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வந்திருக்கின்றேன் என்பதற்காக என்னுடைய பிள்ளையோ நான் சார்ந்த அவர்தான்